Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சம்மரும் இப்ப குளிர்காலம் போயிட்டு இருக்கீங்களா குளிரோட சேர்ந்து மழையும் சேர்ந்து வந்துட்டு இருக்குங்க அதுக்கு இப்போ ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா குளிர்காலத்தில் கைகளில் ஏற்படும் வறட்சி போக்குவது எப்படி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் குளிர்காலம் அனைவருக்கும் மிகவும் பிடித்த காலமாக இருந்தாலும் இந்த காலத்தில் ஏராளமான சரும பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதில் முதன்மையான ஒரு பிரச்சனை சரும வறட்சி நம் உடலிலேயே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருப்பது நம் கைகள்தான் இதனால் குளிர்காலத்தில் கைகளில் அதிகப்படியான குளிர்ச்சியான காற்றுப்பட்டு கைகளில் உள்ள இயற்கை எண்ணெய்கள் வறட்சி அடைந்து கைகள் சொறிப்பிடி போன்று காணப்படும் எனவே குளிர்காலத்தில் கைகளுக்கு போதிய பராமரிப்புகளை வழங்க வேண்டியது அவசியம் அதுவும் கிரீம்களை கொண்டு பராமரிப்புகளை மேற்கொள்வதற்கு பதிலாக ஒரு சில வீட்டு பொருட்களை கொண்டு பராமரித்து வந்தால் கைகளில் உள்ள வறட்சி நீங்கி கைகளும் பட்டு போன்று மென்மையாக இருக்கும் தேன் தேன் சருமத்திற்கு ஈரப்பசியை வழங்குவதோடு சருமத்தின் மென்மை தன்மையை அதிகரிக்கும் அதற்கு தேனை ஆலிவ் ஆயிலுடன் சேர்த்து அதோடு சிறிது சர்க்கரை கலந்து சருமத்தை ஸ்க்ரப் செய்து வர சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் வெளியேறி சருமத்தின் ஈரப்பசை அதிகரித்து சருமமும் பொலிவோடு இருக்கும் மில்க் கிரீம் ஒரு சிறந்த மாய்ச்சரைசர் மேலும் இது சருமத்தில் உள்ள இறந்த செல்களை வெளியேற்றி புதிய சரும செல்கள் உருவாக வழிவகுக்கும் எனவே மில்க் கிரீம் கொண்டு தினமும் மசாஜ் செய்து வாருங்கள் ஆலிவ் ஆயில் குளிர்காலத்தில் ஆலிவ் ஆயிலை தினமும் இரவில் படுக்கும்போது கை கால்களுக்கு தடவி வந்தால் சருமத்திற்கு வேண்டிய ஈரப்பசை கிடைத்து கை கால்களில் உள்ள வறட்சி நீங்கும் தயிரும் ஒரு சிறந்த மாய்ச்சரைசர் மேலும் இதில் ப்ளீச்சிங் தன்மையும் உள்ளது எனவே குளிர்காலத்தில் தயிரை தினமும் கை கால்களுக்கு தடவி மசாஜ் செய்து 20 நிமிடம் ஊற வைத்து கழுவ சருமத்தின் ஈரப்பசை தக்க வைக்கப்படும் தேங்காய் எண்ணெய் கிரீம் மாய்ச்சரைசர்களை கை கால்களுக்கு தேய்ப்பதற்கு பதிலாக தினமும் இரவில் படுக்கும் முன் தேங்காய் எண்ணெயை கை கால்களுக்கு தடவி வந்தால் கைகளில் ஏற்படும் வறட்சியை தடுக்கலாம் ஓட்ஸை பொடி செய்து பால் சேர்த்து கலந்து அதனை கைகளில் தடவி மென்மையாக சிறிது நேரம் மசாஜ் செய்து 20 நிமிடம் ஊற வைத்து கழுவினால் கைகளில் உள்ள அழுக்குகள் இறந்த செல்கள் வெளியேற்றப்படுவதோடு ஈரப்பசையும் தக்க வைக்கப்படும் பால் தினமும் பாலை கொண்டு கை கால்களில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பின்னர் நீரில் நனைத்த காட்டன் கொண்டு துடைத்து எடுத்தால் கைகளுக்கு ஈரப்பசை கிடைக்கும் கைகளில் உள்ள இறந்த செல்களும் வெளியேறிவிடும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி